என்ன சொல்றேன், இல்ல பாப்போம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் பாப்போம். யோசப் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கு நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். ஸோ யோசப்னா அன்லக் சிமன் ஃபேமிலி. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வீடியோ ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் வரப்பையே. ஸோ அது என்ன ஆகி போச்சுன்னா, அதுக்கு மேலே சொதப்பல் ஆகி போச்சு கால் இருந்தனால. இப்போ ஃபோன் வந்து யாரும் ஃப்ரெண்ட் மோட்ல போட்டேன், எவன் கால் பண்ணாலும் காட்டாது. இப்போ எங்கே பண்ண பார்த்தீங்கன்னா, பைக்கு வந்து பேர் மாற்ற தான் போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அண்ணன் பைக்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் இதுக்கு பேர் மாற்றணும். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் சார் எல்லாம் பார்த்துட்டு ப்ரொசீஜரா வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது ப்ராசஸ் ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தானே தெரில. ஃபோன் நான் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது என்னென்னு நான் உங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சளவு நான் சொல்கிறேன் போயிட்டு கேட்டுட்டு. இல்லை ஓகே காய்ஸ், இப்போ யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் நானும் எங்கள் அப்பாவும் போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம்னா செட்டப் ஆகிடுச்சு. இப்போ பெட்ரோல் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் பைக் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, அதே மாதிரி ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு விட்டுங்க. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோம்னா, நம்ம ஊர்லேருந்து ராம்நாத்துக்கு வந்து ஒரு 1 மணி நேரம், அதாவது 40 கிலோமீட்ரு. ஸோ அங்கிட்டிருந்து ஒரு 10 சம்திங் வச்சுக்கிறோங்க. எப்படி இருந்தாலும் போகிறது மட்டும் இல்லாமல் அதுவும் சுத்தம்னா ஒரு அப்டூ ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கிறோங்க. 110-120 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சுத்த போகிறோம். ஸோ நம்ம இது வந்து என்ன ஹீரோ எக்ஸ் ஹீரோ ஃபேஷன் ப்ரோ ஹீரோ எக்ஸ் ப்ரோ ஐ மீன் ஹீரோ ஹீரோ ஃபேஷன் எக்ஸ் ப்ரோ. ஸோ இது மாடல் பேர், எனக்கே இது மாடல் பேர் அப்போ குழப்பிடுறேன். எல்லா பைக்கும் ஒரே மாதிரி பேர் இருக்கிறாங்க, ப்ரோ ஒரே ப்ரோன்னு. ஏன்னா ஹீரோவில் வந்து எக்ஸ்பென்ஸ் ப்ரோ இருக்குதா. ஸோ எனக்கு ஹீரோவில் நம்ம கோயிச்சு போய் கேட்பேன், டக்கு டக்குன்னு குழப்பிடும். அதனால இது பண்ணுறாங்க. ஸோ இந்த இப்போ போய் நண்டிக்கு பேர் மாற்ற போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் கேட்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ எங்கள் வீட்டில் நான் வீடியோவில் காட்டலாம், பட் கொஞ்சம் நாள் ஆகட்டும் காய்ச்சி. எப்படி சொல்கிறது, இப்போ என் வீட்டில் எல்லாருமே வீடியோக்கு வருவாங்க, பட் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் சைட்டு இப்போ வீடியோக்கு வர மாட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் நாள் ஆனாங்கண்ணா நம்ம சேனல் கொஞ்சம் இப்போ அப்பா கட்ட முடிச்சா காட்டுறேன், அப்படி இல்லாட்டா நம்ம சேனல் கொஞ்சம் பெருசாகணுண்ணா, அவங்க கொஞ்சம் பெருமையாக இருக்குங்களா அப்போ காட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இன்றைக்கி அந்த பெல்லைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பிடிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா கைஸ். ஆனால் நான் இனிமேல் இதேமாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபோனில் வீடியோ இருக்கனால எவ்வளோ குவாலிட்டி வீடியோவோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வீடியோ குவாலிட்டி எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமான்னு சொல்லுங்கள். என் தங்கச்சிக்கு நான் சாரி சொல்லியிருக்கிறேன், ஏன்னா நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஆட்டு ஒரு மோட்டோ வாங்கி பண்ணி இருப்பேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்தேன்னா அவன் கூட்டு வெளியே போகிறப்போ ஒருத்தர் நான் பேட் வேர்ட்ஸில் திட்டியிருப்பேன். ஸோ இண்டிகேட்டர் போடாமல் அவர் அழைச்சனால என்னோட அனுபவத்தில் நிறைய பட்டிருக்கு. இண்டிகேட்டர் போடாமல் அழைச்சனால நிறைய ஆக்சிடென்ட் எனக்கே நடந்துருக்கு. ஸோ அதான் யாராச்சும் தப்பு பண்ணிடுறாங்க, பட் பின்னாடி வர நம்மளுக்கும் அது ஆபத்தாகி முடிச்சிருது. ஸோ அதனால் அவர் நான் திட்டியிருப்பேன். அது வந்து என் தங்கச்சிக்கு வந்து வீடியோவில் வந்து பேட் வேர்ட்ஸ் திட்டாரன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அவளுக்கு நான் நேர்லேயே அவளுக்கு சாரி எப்போதாச்சும் பேசலாம், பட் அவள் ரீசெண்டாக நம்ம கமெண்டில் கொடுத்துட்டால. ஸோ அதுக்கு இருப்பா நம்ம வீடியோவில் கொடுத்தா தானே அவளுக்கு நல்லாயிருக்கும், நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் வீடியோவில் அவளுக்கு சாரி சொல்லிக்கிறேன், இனிமேல் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். மொபைல் அடாப்டர் எல்லாத்துக்குமே காரணம் வந்து என் தங்கச்சி தான், அதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணால் இப்போ. மக்கா க்ளவுஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், அது எப்போ இருந்தால அது வந்தால் அதே நான் அன்பிளாக பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று சொதப்பலாக போச்சு. அன்றைக்கி வீட்டில் கறி வாங்க சொன்னாங்களா, நான் நம்மள்ட்ட என்ன ரிட்டையர் சாங் பேர். ஸோ நம்ம ரிட்டையர் சேர்த்துட்டு கடைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் கால் வந்தது, ஃபஸ்ட் ஆடி வீடியோ ஃபுட்டேஜ்லாம் போச்சு, ரெண்டாவது ஃபோன் கால் வந்ததில் ஆடியோ இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு மனசே வெறுத்துட்டேன். அதான் இப்போயும் வீடியோ எடுத்து ஃபோன் கலந்து எல்லாம் சொதப்பிடுச்சு. அதை ஃபோனை ஏற ஃப்ரெண்ட் மோடில் ஸோ சொதப்பல் சொதப்பலாம் முடிஞ்சதுனால இப்போ ஃபோனை வந்து ஏற ஃப்ரெண்ட் மோடில் போட்டுக்கிட்டேன். நம்ம கேமரா ஆன் பண்ணுறப்பெல்லாம் யார் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்காங்க. கேமரா ஆஃபில் இருக்கிறப்ப தான் பூரா பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அது ஏன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹெல்மெட்டில் வந்து இப்போ கேமரா மாட்டிட்டு போகிறது வந்து நார்மலாகிடுச்சு, பட் நம்ம ஃபோனை மாட்டிக்கிறதுனால சில பேர் அப்படியே பார்ப்பாங்களா, அது நல்லாயிருக்கும். என்னடா என்ன என்ன விசித்திரமாக பார்க்குறீங்கன்னு. ஸோ அது வந்து கேமரா ஆனில் இருக்கிறப்ப அப்படி எதுவும் நடக்க மாட்டேங்குது. நடந்தான் நான் காட்டேன் ஃபோன் நல்லாயிருக்கலாம் அலைஞ்சு அலைஞ்சு, பட்
அப்பா கூட போகிறோம், அண்ணன் வண்டியில் போகிறோம், அதனால் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டே வரணும். ஆமாங்க சார், பிரசாதம் பார்க்கணும். இந்த வளைவுகள்லாம் பார்த்து பொறுமையாக போங்க. எங்கிட்ட போய் கபரிங்க என்ன தெரியாது. ஏன்னா இப்படி ஒரே ஸ்டேஜ் இருக்குமா, நம்ம ஈஷா ஹைவேல க்ரூஸ் பண்ணி ஒரு பெண்ட் எடுப்போம் கார்னர் இருக்கோம், எங்கிட்ட இருந்து வாங்குறதானே தெரியாது. அப்புறம் புக்கு மாற்றுறதுக்கு எவ்வளோதான் தெரில காசு, நம்ம பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம். எல்லாம் அண்ணன் தான் தெரியும், பட் அவன் வரல எனக்கு அப்பா அவனுக்கு வேலைக்கு போயிட்டான். எல்லாம் நம்மளை போய் எடுத்து சரி நம்மளை மாதிரி சொல்கிற மாதிரி என்னைய மாதிரி வெட்டி போயிடலாம் வீட்டில் இருக்கிறதுக்கு. ஸோ அண்ணன் வந்து வேலைக்கு போயிட்டான். ஸோ அதுதான் அப்பாவை கூட்டிட்டு நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த கார் போனால் நான் சத்தியமாக தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்குது, இவர்கிட்ட சட்டன் ஆகிறாரு என்கிட்ட வந்து. நான் இடம் இல்லைன்னா அந்த ஸ்கூட்டி கிட்ட தான் போவேன். பவர் ஜெருப்பவர் நானும் ஜெருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லோரும் இருந்தீங்கன்னா இந்த இருக்க அரியம்மான் கடற்கரை. ஸோ இங்கிட்டு செம்ம அழகாக இருக்கும். நீங்கள் குடிக்கிறதுக்கும் சரி, கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி உங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாமே இருக்கும். இந்த சந்துக்குள்ளே போகணும், செம்மையாக இருக்கும். நான் அதை ஒரு நாள் உங்களுக்கு போய் காட்டுறேன். அது கிடையாது, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். குடிக்கிற இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், நிறைய பேர் தெரியும். இதுதான் நான் சொல்லிக்கிறேன். பிடிச்சிக்கிற நம்மளும் வேலையை போய் ஒரு பைக் வாங்குவோம் கைஸ். ஃபஸ்ட்டில் வாங்க முடியாது தான், இல்லைன்னா செகண்ட்ஸில் வாங்குவோம் நம்மளுக்கு பிடிச்ச பைக்கு. செகண்ட்ஸில் நல்ல நல்ல பைக் இருக்கும் கைஸ். நம்ம தேடுறது பொறுத்து தான் கிடைக்கும். பட் எல்லாரும் சொன்னால் அது மாதிரி லக்கும் ஒரு இது இருக்குது. அது பிடிச்ச விஷயத்தில் வாங்குறப்ப இந்த பைக்குக்கு என்ன சொல்ல போகிறாங்க வேறு தெரியல கைஸ். அது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த பைக்கு இந்த பைக்கோட ஃப்ரெண்டு வந்து வேறு அளவுக்கு இப்போ இது முன்னாடி தூ ஃபுல்லாக மாற்றி வச்சுருந்தான் வண்டிக்கு. ஸோ அதனால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு வேறு தெரியலை. போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். நான் இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு வண்டியாங்கண்ணா பேருந்த லுக்கும் இப்போ வண்டி இருக்கிற லுக்கும் நான் உங்களுக்கு சைடு சைடு போட்டு விட்றேன். அது பாருங்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அது வேறு பயமாக இருக்குது. இந்த ரைட் சைடு வச்சுட்டு ஆடியோ எல்லாத்துக்குமே பெரிய டிரைவராக இருப்பார். எப்படி அடிக்கலாம், என்ன சொன்னாலே நம்மளுக்கு தண்ணி உருக்குறச்சு என்னால ஒரு வாய்ப்பு தான் மிஸ். நம்மளை கூட சீக்கிரம் வாங்குவோம். இப்போ நான் சொல்லிடுறேன், அவங்க ஆர்டி ஆஃபீஸுக்கு போகலாம் வீடியோ காட்டணும் நம்பர். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோன் தான் இருக்குது. இந்த ஃபோனில் தான் அவங்க நம்பர் எல்லாமே இருக்குது. நான் இந்த வீடியோ இருக்க ஃபோனில் நான் காண்டாக்ட் எல்லாம் பண்ணேன். இப்போ வேறு நான் ஃபோனை ஏரோ ஃப்ரெண்ட் மோடில் போட்டு தான் வீடியோ எடுக்கிற நேரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு ஏரோ ஃப்ரெண்ட் மோட்லேருந்து ஃபோனை எடுத்துகிட்டு நார்மல் மோடு போட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் எடுத்து விசாரிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போகணும். ஸோ அதனால் என்னால் மோட்டோ வளர்க்கலாம் பண்ண முடியாது கைஸ். இதுக்கப்புறம் ராம்நாட் பீச் ஆனதுக்கப்புறம் ஃபோனை கையில் எடுத்துருவேன். ஸோ நான் அங்கே போயிட்டேன்னா உங்களை நான் கண்டினியூ பண்ண முடியும். அதே நான் எப்பயும் மதியம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம், ஆர்சி புக்கில் நேம் சேஞ்ச் பண்ண என்னென்ன தேவை, என்னென்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மோட்டோ வளர்க்க வந்து தேவைப்படும். பட் நம்மள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது முடியாது கைஸ். இப்போ எழுதிக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபோனில் தான் பண்ணணும். நம்மளால் தான் ஆண்நாட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்ககிட்ட நடைபெறது தான் ஃபோனை கையில் எடுத்துருவேன். சீரியஸாக அவனும் சொல்கிறேன் தேவையில்லை இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ கடைசியாக வீடியோவில் போட்டிருப்பேன் மீன் பிடிக்கிற மாதிரி சொல்லலாம் தான். ஸோ அவன் சொல்ல முடியாது சீரியஸாக. அவன் எல்லாம் எனக்கு பொக்கிஷம் மாதிரி. அப்புறம்
என் மாப்பிள்ளை பிரீட்லி, அவன் தான் எனக்கு வந்து கடவுள் மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எங்கே போனாலும் நீ பைக்கில் கூப்பிட்டு போயிடும், நம்மளுக்கு அது போதும் பைக்கில் கூப்பிட்டு போகிறது. ஸோ அதனால் மாப்பிள்ளை நான் அவ்வளோ கேஷ், அவ்வளோதான் கேஷ். மதுரை 120 கிலோமீட்டர், தூத்துக்குடி 130 கிலோமீட்டர். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ராம்னார் குள்ளே இப்போ போகிறோம். மதுரைக்கு வந்து ரைட் சைடு கட் பண்ணால் 120 கிலோமீட்டரில் போட்டுருச்சு. ஆமாம், இட்டு லெஃப்ட் சைடு தூத்துக்குடி, அது எவ்வளோ கிலோமீட்டர் போணுச்சு நான் வரல. நம்ம அடிக்கடி மதுரைக்கு தானே போக போகிறோம். அப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 40 கிட்ட ஒரு 120னா பேருக்கு தான் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, பட் நமக்கு அந்த அளவுலாம் கணக்கு வராது. ராம் நாட்டுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ எங்கிட்டு போகணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஸோ அதனால நான் வந்து இப்போ ஃபோனை வந்து கட் பண்ணேன். ஆ, நான் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் அட்ரஸ் தெரியாது, ஓப்போ நான் சொல்லப்போம். ஆர்டி ஆஃபீஸ் அட்ரஸும் தெரியாது, இப்போ எங்கே போகணும் எதுவுமே தெரியாது. ஒன்று மேப்பை பார்க்கணும், இல்லாட்டா இப்போ அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கணும், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா அவன் ஃபோன் அடித்தா தான் அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபோன் அடிப்பார். ஏஜென்ட்னா எங்கள் அண்ணன் பைக் எடுத்தவங்கள இப்போ புக்கு மாற்றிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் அடித்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நிறையா வேலைகள் இருக்கிறது, நம்ம அதனால் ஃபோன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேவா சார், ஃபைனலாக நம்ம வந்து ஆர்டி ஆஃபீஸுக்கு போயாச்சு. பட் இன்னும் புக்கெலாம் மாற்றலை, 11 o'clock தான் வர சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அவசரமாக 10 மணிக்கே வந்துட்டோம். ஸோ 1 hour வந்தாச்சு வீட்டிலேருந்து கிளம்பி. பட் இட்ஸ் ஓகே, இன்னும் ஒருவேளை 1.5 hours ஓட்டியாச்சு, இன்னும் 1.5 hours தான் இருக்குது. சர்ச்சில் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். ஸோ எப்பவுமே ராம்நாட்டுக்கு வந்தவொடனே இந்த சர்ச்சுக்கு வந்து ஃபேமிலியோடு வந்தால் எப்பயுமே வந்துடுவேன். ஸோ அதனால் இந்த ஆட்டையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஓகே, சர்ச்சுக்கு வந்தாச்சு, ப்ரேயரும் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு 1.5 hours இருக்குது, முடிச்சுட்டு போய் புக்கு மாற்றிட்டேதான். அதுக்கடையில் சாப்பிட்டோம், செஞ்சாச்சு. ஸோ புக்கு மாற்றிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், பாய். போன வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நானு கிளம்பிட்டேன். ஸோ இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்டே வரப்போகிறேன், பாமன் பாலத்துக்கிட்ட. ஸோ எல்லாமே முடிஞ்சு மோட்டோ வ்ளாக் பண்ணலை, ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வீடியோ வந்து இதாகிடுச்சு. ஸோ அதோட ஸ்டோரேஜ் க்ளியர் பண்ணிட்டு இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வர்ற அப்பாவோட கேட்டாங்க என்ன வீடியோ எடுக்க மாதிரினேன். அப்புறம் இப்போ பேக்கரில் கண்டி குடிச்சுட்டு இருந்தோம் மயங்காரில். ஸோ அதில் அப்படியே ஸ்பேஸ் கொஞ்சம் க்ளியர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதான் ஒன்றும் இல்லை, புக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ஆர்டிஓ ஆஃபீஸில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பேசி வச்சுருங்க ஒருத்தவங்க மூலியமாக. இந்த பைக்கு எப்படி இப்போ பேர் மாற்றணும்னா, அண்ணன் செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம் சொன்னாண்டா, அவங்க மூலயமா ஃபைனான்ஸ் மூலயமா வந்து ஒரு ஏஜென்சியோ இல்லை அங்கே வேலை பார்க்கறாங்க வச்சுக்கோ ஆர்டிஓ ஆஃபீஸில், அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் அங்கே போக புக்கெல்லாம் அவர்கிட்ட கைடு இருந்துச்சு. ஸோ நான் அவர் 11 மணிக்கு வர சொன்னால் நாங்கள் 10 மணிக்கு போனோம். ஓகே, 1 hour நாங்கள் வெள்ளனே போயிட்டு அதனால் கோயிலில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ அதுவும் பார்த்துருப்பீங்க அந்த ஃபுட்டேஜும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 1.5 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் நாங்கள். அந்த எங்களை கூப்பிட்டவர் 12:30 வர்றது, அரசு அதிகாரிய வேலை இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல வரல. பட்டு பொதுமக்களோட இதையும் புரிஞ்சுக்கணும்ல, மதியம் இந்த டைம் அவன் சொன்னால் நாங்கள் பொறுமையாக வரப்போகிறோம். இட்ஸ் ஓகே ஃபைன். அவர் வந்தார், பைக்கை பார்த்தாரு, அப்புறம் வந்து சேஸ் நம்பர் இருக்கும், இப்போ பைக் இல்லைனா ஹேண்டில் பார்ல இருக்கும், அந்த நம்பர் மட்டும் போகிறப்ப அந்த நம்பர் தெளிவாக வச்சுட்டு போயிருங்க, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். சேஸ் நம்பரை பார்த்தாங்க, அதில் உள்ள நம்பர் இந்த நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் வரல, நானும் அப்பா மட்டும் தான் போனோம். ஸோ அதோட
அப்பாவும் பைக்கையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ப்ரூஃப் கொடுத்துட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஸோ என்னென்ன ப்ரூஃப் வேணும்னா, அந்த சேஸ் நம்பர் வந்து அழியாமல் இருக்கணும் மெயின் ரீசன். அப்புறம் வந்து வண்டியோட ஆர்சி புக் இருக்கணும். அப்புறம் ஏற்கனவே இருந்த ஓனருக்கு வந்து புக்கோட இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கணும். பைக்கோட இன்சூரன்ஸு, பைக் சந்தமாக வச்சு பர்ஃபெக்டாக இருக்கணும் அவர்கிட்ட எல்லாமே. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். மூணே மூணு மட்டும் வச்சுக்கிறோங்க, பைக்கோட இன்சூரன்ஸு கரண்டில் இருக்கணும், அப்புறம் வந்து பைக்கோட அந்த சேஸ் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது. பேப்பர்லேயும் இதுலேயும் மாறி இருக்கக்கூடாது, அதுக்கு இதுலேயும் தெளிவாக வச்சுக்கிறோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல துருப்பிடிச்சி சில இது அழிஞ்சிருக்கும். அப்படி இல்லாமல் நீட்டாக கொண்டு போயிடுங்க. அதுக்கு மாதிரி வண்டியை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா பக்கா வண்டியை கொண்டு போயிடுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, ஆர்சி புக்கு, வண்டியோட ஆர்சி புக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த வண்டிக்குள்ள ஆர்சி புக்கு பழைய ஓனர்கிட்ட இருந்தது கரெக்டாக இருக்கணும், அதில் எந்த சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், போகிறது மாதிரி வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை பக்காவாக கொண்டு போங்க. அப்புறம் வண்டி வந்து முன்னாடி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் சொன்னாலும் அதுதான் ஒரு பிரச்சனை இல்லை. வண்டியோட சேஸ் நம்பர் ஒரே மணிக்கு இருந்தாலும் வண்டியை ஓகேன்னு அப்ரூவல் ஆயிடுச்சு பேர் மாற்றுறதுக்கு. அதுக்காக சில பேர் இப்போ கேட்கலாம், முன்னாடி ஆல்ட்ரேஷன் பண்ணால் தப்பு இல்லையா ப்ரோ, ஆர்டிஓ ஆஃபீஸில் நேம் சேஞ்ச் பண்ணலாம்னு நம்ம பண்ணுற விதம் ஆல்ட்ரேஷன் இருக்குது. சில பேர் ஹெட்லாம் மட்டும்தான் மாற்றிருந்தோம், அதனால ஓகே ஃபைன். சில பேர் ஸ்டென்ட்டுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இட்ஸ் ஓகே ஃபைன், அதுக்கு அவங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணி பேர் மாற்ற போகிறீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி போய் கவர்மெண்ட்டில் போய் அப்ரூவல் வாங்கிடுங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் நான் எப்படி போய் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், சின்னதாக பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஃபைன் அவங்க விட்றாங்க. பெருசாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கி வச்சுக்கிறாங்க, நோ இஷ்யூ. ஸோ அப்புறம் இப்போ எதுக்கு வீடியோ ஆன் பண்ணு பார்த்தீங்கன்னா இது சொல்கிறதுக்கும். அப்புறம் வந்து லவ் யூ கைஸ், லவ் யூ ஆல். நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுங்கள். சீக்கிரம் நம்ம ஒன்றுக்கே ரீச் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கொடுப்போம். ஸோ நாங்கள் குட்டீஸும் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ அந்தந்த வயசில் அந்தந்த இது பண்ணுங்கள், நான் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ